ஸ்ரீயப்பதிஹி ஸ்ரீமதி சாசித்தும் ஜெகஜகிவாசோ வசுதேவ சத்மணி வசந்ததர்ஷ அவதரந்தம் அம்பராத் எரண்ய கர்ப்பாங்க புவம் முனிம் ஹரிஹி ஸோ போன கிளாஸை நம்ம வந்து நாற்பத்தி மூணாவது ஸ்லோகத்தோடு நிறுத்தினோம் இல்லையா இல்லையா மாமி நாற்பத்தி மூணு இல்லை நாலு நாற்பத்தி நாலோடு நிறுத்தினோம் ஆமாம் ம் அந்த ஆமாம் ஆமாம் திஷா மதிஷா ஆமாம் ஆமாம் அதே நிறுத்தினோம் இப்போ வந்து நாற்பத்தி நாள் ஸோ வந்து ஸ்லோகம் புராணி துர்காணி நிஷாத்தம் ஆயுதம் சூராணி எம் ஆசங்கிய ததாதி அதாவது வந்து போன இதில் வந்து அந்த லக்ஷ்மி வந்து விட்டுட்டு போயிட்டா தானே வந்தது அது முந்தின ஸ்லோகமா அதுதான் ஒண்ணு லக்ஷ்மி லக்ஷ்மி வந்து சுரான் அபாசிய இவன சிசே விரே அது முடிச்சோமே போன ஸ்லோகம் அதுதானே நாப்பத்தி மூணு இல்லையா அவா ஆர ஆமாம்மா ஆரபிய ததா இது பிரவாதமுச்சைஹி அயசஸ்கரம் ஸ்ரீயாக ஸ்ரீக்கு வந்து ஒரு அயஷஸ் வந்துருத்து ஏன்னா வந்து அவள் வந்து இந்த திக்குகளுக்கு அதிபதியான இந்திரன் யமன் வருணன் குபேரன் இவா எல்லாரையும் விட்டுட்டு இந்த இரண்ய கிட்ட பலாத்து அவன் இழுத்து போல அவளே போயிட்டா அப்படிங்கிற மாதிரி போன ஸ்லோகத்தில் படித்தோம் ஆக்சுவலி ஆமாம் இந்த ஸ்லோகத்தில் என்ன அப்படின்னா இவர் வந்து இந்த தேவர்கள் வந்து இத்தனை நாள் அவளுடைய அந்த புறத்துக்கு அந்த புரிக்கு வந்து ஒரு பயமும் இல்லாமல் இருந்துதான் அதனால் அவள் ஸ்வரூப சோபைக பலானி புராணி துர்காணி வெறும்ன ஒரு அழகு இட் வாஸ் உமா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கின்ற ஒரு நகரத்தையும் ஒரு கோட்டையும் வச்சுருந்தா இந்த இவா யாரு தேவர்கள் இவன் வந்ததுக்கு அப்புறம்தான் அந்த கோட்டையையும் நகரத்தையும் நம்ம காப்பாற்றணுமே இவன் கையில இந்த அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷனை அவ ஆரம்பிக்கிறான் ஐ மீன் அதுக்கு அதுக்கு வேணுங்கிற மாதிரி அந்த இதை வந்து ரஷண பண்ணுறான் ஆயுதம் நிஷாத்தம் பலானி ஷூரா பலானி சூராணி கஞ்சுகாஹா கனாகா அந்த மாதிரி அவ வந்து நகரத்தை ஆக்கிக்கிறான் இருக்கா இந்த தேவர்கள் தேவர்கள் இப்போ வந்து இதுக்கு அன்வை என்னன்னு பார்த்தீங்கன்னா நாக்கினாம் கணைஹி எம் ஆசங்கிய தத் ஆதி பலானி புராணி துர்காணி சக்கிரீரே அதுக்கப்புறம் நிஷாதம் ஆயுதம் சூராணி சக்கிரரே கணாஷ்ட கஞ்சுகா ஸோ வந்து என்ன அப்படின்னா நாக்கி புராணி கணை புராணி துர்காணி பலானி சக்கிரே இந்த நா இதுதான் இதனுடைய மெயின் சென்டென்ஸ் மாமி நாக்கினாம் கணைஹி நாக்கின கணைகி அந்த தேவர்களினுடைய கணைகி கூட்டங்களினால் புராணி துர்காணி புறம்னா புறம் நகரம் துர்கம்னா கோட்டை அவைகள் இரண்டும் அவைகள் எப்படி இருந்தது அப்படின்னா ஸ்வரூப ஷோப ஏக பலானி வெறும் அழக மாத்திரம் தன்னுடைய பலனாக வைத்து கொண்டிருக்கின்ற வைத்து கொண்டிருந்த அந்த புறங்களையும் கோட்டைகளையும் இவன் என்ன பண்ணான் அப்படின்னா சக்கரீரை இவ்வாறாக செய்தான் எவ்வாறாக செய்தான்ங்கிறது தான் இந்த இந்த இவ்வாறாக செய்தார்கள் அப்படிங்கிறது எவ்வாறாக செய்தார்கள்ங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தில் மற்ற பதங்களுக்கெல்லாம் அர்த்தம் புரியுறதா புரியுறதா மமி ாம்னா சுரர்களுடைய அர்த்தம் அதாவது க அப்படின்னா சுகம் அகம் அப்படின்னா கம் அப்படிங்கிறது அகம் அகம்னா பீடா வலின்னு அர்த்தம் அவித்தியமானம் அகம் அஸ்மின்னு இது நாக்க அதாவது எங்க வந்து வருத்தம் துக்கம் சோகம் அதுக்கெல்லாம் வந்து இருப்பிடமே இல்லையோ இடமே இல்லையோ அதுக்கு தான் நாக்ககன்னு பேர் அதான் சொர்க்கம்னு பேர் அதாவது இது என்ன சொல்றது அபோர்ட் ஆஃப் ப்ளிஸ்ன்னு வாழை அதுதான் அது நாக்க அஸ்தி ஏஷாம் வாசத்துவன இது நாக்க மத்வர்த்தே நாக்கின நாக்கினா இந்த நாக்கக அஸ்தி அப்படின்னா இந்த கவலையே இல்லாதது இந்த ஒரே அல்டிமேட் ப்ளிஸ்ஸை கொடுக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா இவாளில் எல்லாரும் வசிக்கிற இடம் யார் வசிக்கிற இடம் தேவர்கள் வசிக்கிற இடம் அப்படிப்பட்ட நாக்கினக தேஷாம் நாகினாம் ஸோ அந்த நாகினாம் அந்த தேவர்களுடைய கணைஹி கூட்டங்களினால் எம் எம்முங்கிறது அந்த இரண்ய கசிப்பும் அந்த இரண்ய கசிப்பாய் அவனை ஆசங்க இவன் வந்து ஏதோ ஒரு உபதிரவம் செய்து செய்து விடுவானோ அப்படிங்கிற ஒரு சங்கையில் அப்படின்னு ஒரு என்ன சொல்கிற உத்ரேக்ஷிய அந்த மாதிரி வந்து ஆமாம் அப்படி ஒரு ஆன்டிசிபேட் பண்ணிட்டு ததாதி ததாதினா ததா பிரபுத்தின்னு அர்த்தம் அப்பொழுதுலிருந்து ஆரம்பித்து அப்படின்னா எப்போ வந்து இந்த இரண்யகஷு வந்தானோ அது வரைக்கும் அந்த தேவர்களுக்கு எதிரியே கிடையாது அதாவது பிராகு ஈதருக்கு அசாத்திய சத்ரோகோ அபாவாத்து இது பாவக பிராக் இதுக்கு முன்னாடி ஈதக இவ்வாறாக ஒரு சத்ருவானவன் ஒரு எதிரியானவன் இருந்ததே கிடையாது இந்த இரண்ய கசுப்புக்கு முன்னாடி அதனால் இந்த நாக்கினாங்கனைகி இந்த தேவர்களுடைய கூட்டங்களினால் எம் எந்த இரண்ய கசுப்பை கசுப்பு வை ஆசங்கிய இவன் இந்த மாதிரி நமக்கு உபதிரவம் கொடுப்பானோ என்று ஊகித்து கொண்டு ததாதி அன்றிலிருந்து ஆரம்பித்து என்ன பண்ணா அப்படின்னா ஷோபைக பலானி துர்காணி புராணி துர்கானி என்ன பண்ணா சக் அதை வந்து சக்கரே அதை வந்து இவ்வாறாக செய்தான் எதை செய்தான் அப்படின்னா இந்த துர்கங்களையும் புறங்களையும் அந்த துர்கங்களும் புறங்களும் எப்படி இருந்தது அப்படின்னா ஷோபைக பலானி அதாவது ஸ்வம் ரூபம் ஸ்வரூபம் ஸ்வரூபேன சோபா ஸ்வரூபோபா சாயேவ ஏவ ஏகபலம் அழகாக இருப்பது என்பதே ஒரே பலனாக வைத்து கொண்டு இருக்கின்ற அதாவது சா அதாவது அந்த ஸ்வரூபோபா ஏவ ஏகபலம் ஏஷாம் தானி துர்காணி புராணி புரியுதா மமி ஆ அந்த 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 ஸ்வ அந்த அதுக்கு ஏக பலமே என்ன அந்த நகரங்களுக்கும் அந்த துர்க்கம் அந்த இதுக்கும் கோட்டைகளுக்கும் அப்படின்னா அழகாக இருப்பது ஒன்பதே ஒன்றே பலன் அந்த மாதிரி இருக்கின்ற துர்க்கங்களையும் புறங்களையும் அவ இந்த தேவர்கள் இவ்வாறு சக்கிரரே செய்தார்கள் எவ்வாறு செய்தார்கள் தான் மீதிலாம் புரியுறதா ஸோ புராணி புராணிங்கிறது உங்களுக்கு நகராணி அதாவது பிபுரதி ரக்ஷந்தி இத்தி புராணி சரியா ப்ருபனே பிபுரதி ரக்ஷந்தி இது புராணின்னு பேர் அதுக்கு சரியா ஸோ வந்து இந்த அதுக்கு வந்து இந்த ப்ருபாலனே இது வந்து உங்களுக்கு ஃபார்ம் வரல பிப்புரத்தி அப்படின்னாலே லட்லகாரத்தினுடைய பகுவச்சனம் பிபர்த்தி பிபூர்த்தக பிப்புரத்தின்னு ஃபார்மாக அதுக்கு சரியா ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன் இட்ஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் த சென்டென்ஸு துர்காணி துர்காணிங்கிறது துக்கேன கச்சந்தி ஏஷு தானி துர்காணி அந்த கோட்டைகள் அவைகளை சக்கிரி சக்கிரே இந்த இந்த தேவர்களினுடைய கூட்டமானது இவ்வாறு செய்தது எவ்வாறு செய்தது ஆயுதம் நிஷாத்தம் அப்படின்னா ஆயுதங்களை நிஷாத்தம் அப்படின்னா ரொம்ப ஷார்ப்ப ஷார்பன் ஆக்கிறது ரொம்ப கூர்மையாக்கப்பட்ட ஆயுதங்கள் ஷோ தனு கரணே அது ஷோ டு ஷார்ப்புனு அர்த்தம் ஷதி ஷதா ஷந்திங்கிறது தான் உங்களுக்கு லட்டு ஃபார்மு இங்கே வந்து நிஷாதம்ங்கிறது உங்களுக்கு இக்த பிரதேத்தில் இருக்குது நீ ஷோ இக்தம் சரியா மமி ஸோ அந்த மாதிரி ஆயுதத்தை நிஷாதம் சக்ரே என்ன மமி ஷோ ப்ளஸ் ஆ இ ஆமாம் தம் இக்தா இக்தா ஆ இக்த பிரதேகம் ஸோ இந்த மாதிரி ஆயுதம் நிஷாத்தம் சக்ரே அதுக்கப்புறம் பலானி சூர்யாணி பலானிங்கிறது சைன்யானி சைன்யங்களை சூர்யானி ரொம்ப ஒரு என்ன சொல்கிற சௌரியவந்தி சக்ரே ரொம்ப வந்து சௌரியத்தோட தைரியமான இருக்கிற ஒரு சேனையை உண்டு செய்தார்கள் கஞ்சுகாஹா கனாகா கஞ்சுகாகான அந்த வார பானங்கள் அந்த பானங்களானது கனாகா அப்படியே சக்க சக்கையாக போய் விழற பானங்கள் இல்லை நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கின்ற சக்தியோடு இருக்கின்ற அந்த பானங்களை செய்தார்கள் யார் யாரால் செய்யப்பட்டது இது எல்லாம் அப்படின்னா நாக்கினாம் கணைகி இந்த மாதிரியாக இந்த கனாகா கஞ்சுக்காக சக்கரே பலானி சூரியானி சக்கரே நிஷாதம் ஆயுதம் சக்கரம் சக்ரே சரியா இப்படியாக நாளாக இல்லாதது இவன் வந்ததுக்கப்புறம் இவளுக்கு ஒரு பயம் வந்து இந்த மாதிரியாக இவன் ஆயிட்டான் சரியா புராணி துர்காணி நிஷாதம் ஆயுதம் பலானி ஷூ ஷூராணி ஹனாச்ச கஞ்சுக்காக ஸ்வரூபோபைகபலானி நாக்கினாம் கணைகியம் ஆசங்கிய ததாதி சக்கரே அதாவது இந்த ஸ்லோகம் வந்து முன்னாடி வந்திருக்கணும் நாற்பத்தி மூணாவது ஸ்லோகம் இதுவாக இருந்திருக்கணும் நாற்பத்தி நாலு வந்து அந்த ஸ்லோகம் இருக்கணும் இந்த மாதிரி வா கோட்டைகளை இந்த மாதிரி வலுப்படுத்திய பிறகும் லக்ஷ்மியானவள் அவங்கிட்ட போயிட்டான்

நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறாவது ஸ்லோகம் சா சஞ்சரிஷு புவனையா அசிஷ்யா அக்கறிதூபல உபல உபல ஸ்கலத் கரெக் திரிதை திசை நமஹ அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா இந்த வந்து தேவர்கள் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா திக்குகளுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டுருக்கா அதாவது அவள் சந்தியா வந்துடும் பண்ணுவாள் இல்லையா அந்த சந்திகள் டைம்ல அவள் வந்து சந்தியா காலத்தினுடைய அந்த நமஸ்காரத்தை பண்ணிட்டு இருக்கும்போது ஹிரண்ய கஷிப்பும் அந்த சைடாக போயின்னு இருக்கான் தகான்னு அவளுநோட கைகள் என்ன ஆயிடுறது அப்படின்னா ஐயோ நம்ம சந்தி பண்ணிட்டுருக்கோமே இவன் ஓயின்ட்டுருக்கானே இவனுக்கு நமஸ்காரம் பண்ணலன்னா உதவுழுமேன்னு விட்டு அந்த பக்கம் திரும்பிடுறது ஆட்டோமேட்டிக்காக அவளுடைய கைகள் வந்து ரத்தனம் படிச்சு பதிச்சு அவளுடைய கிரீடத்துக்கு மேலே போய் நிற்கிறது அப்படியாக இந்த தேவர்கள் எல்லாரும் இவனுக்கு நமஸ்கரிச்சுன்ட்ருக்கா இதுதான் இதனுடைய ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் உங்களுக்கு இந்த அன்வயம் பார்த்தேன்னா ஆ புவனாந்தரேஷு சஞ்சரிஷ்ணு ஸ்ரீயா ஆசிரய ச யாம் அஷிஷ்யத் சரியா முக்குட்ட ஊப்பல ஸ்கலத் கரெக் சந்தியம் சந்தியம் தஸ் ஆ சந்தியம் தஸ்ை திசை நம அகாரி ஓகேவா ஸோ வந்து என்ன அப்படின்னா இந்த என்ன அப்படின்னா இங்கே மெயின் சென்டென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா திரிதசைகி தஸ்யை திசே த்ரிசந்தியம் நமக அகாரி அதாவது த்ரி திரிதசைஹி அப்படின்னா மூன்று தசைகள் உள்ளபவர்கள் இல்லைன்னா மூணாவது தசை மாத்திரம் யாருக்கு இருக்கோ அதாவது பாலம் இது என்ன சொல்கிறது பால்யாவஸ்தா யௌவனாவஸ்தா அதுக்கு யௌவனாவஸ்தா மாத்திரம் இருக்கிறவான்னு அர்த்தம் அது ஒரு அர்த்தம் இருக்குது இல்லைன்னா மூணு தசை மாத்திரம்தான் இருக்குது இவாளுக்கு வந்து பால்யாவஸ்தா கௌமார யௌவனம் மாத்திரம் இருக்குது வார்த்தக்கியம் கிடையாதுன்னு சில பேர் சொல்லுவாள் சில பேர் வந்து ஆமாம் தேவர்களுக்கு தேவர்களுக்கு சில பேர் வந்து என்ன அப்படின்னா யௌவனாவஸ்தாவில் மூணாவது தசா இருக்குது பாருங்கோ திருத்தீயா தசா ஏஷாம் அதனால் த்ரிதா புரியறதா மூணாவது தசையானது எது அப்படின்னா யௌவனம்ங்கிறது அது மாத்திரம் இருக்கின்ற காரணத்தினால் இவாளுக்கு திரிதஷான்னு பேருன்னு இன்னொரு இன்டர்பிர்டேஷன் இருக்கு ஸோ திரிதசை இந்த தேவர்களினால் தஸ்யை திசே அந்த திக்கிற்கு த்ரிசந்தியம் நமஹ நமஹ அகாரி அதாவது மூணு காலம் சந்தியாவுக்கு பண்ண வேண்டிய நமஸ்காரமானது அந்த திக்குக்கு செய்யப்பட்டது இதுதான் இதனுடைய மெயின் சென்டென்ஸு எந்த திக்குக்கு செய்யப்பட்டது அதுதான் ஸ்லோகத்தினுடைய விஷயம் புரியுறதா

புவனாந்தராணி எல்லா உலகத்தையும் சஞ்சாரம் பண்ணி கொண்டு இருக்கின்ற மேலும் அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா இதெல்லாம் அந்த சகாவுக்கு போகிறது சஹாங்கிறது ஹிரண்ய சரியா ஸோ சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கின்ற புவனாந்தராணி அப்படின்னா அஞ்ஞானி புவனாணின்னு அர்த்தம் எல்லா உலகத்தையும் சஞ்சாரம் பண்ணிட்டு அவன் ஸ்ரீய ஆஷ்ரய இந்த ஸ்ரீ ஸ்ரீயா லக்ஷ்மியாக ஆஸ்ரய ஆஷ்ரய லக்ஷ்மியானது ஆசிரயிச்சின்றிருக்கிற சக அந்த இரண்ய கசிப்பானவன் எதிர்ச்சையா அப்படின்னா ஸ்வ ஸ்வைவருத்தியா அப்படின்னா யாரும் அவனை வந்து போன்னு சொல்லலை அவனா சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பான் எல்லா இடத்துலையும் அப்படி யாம் அசீஸ்ரீயத்து அதாவது யாம் அப்படிங்கிறது இங்கே வந்து யாம் திஷம் எந்த திக்கை எந்த திக்கில் வந்து இவன் இவன் வந்து இருக்கானோ இந்த ஹிரண்ய கஷுபவானுவன் எதிர்ச்சையா யாம் திஷம் அசீஸ்ரீயத்து எந்த இதுக்கு வந்து அகமத்து இவன் போனாலும் ஆமாம் போயின்ட்டு இருந்தானோ அஷிஸ்ரீயத்துங்கிறது உங்களுக்கு லுங்லக்காரம் சரியா ஸ்ரீ தாத்து அஷிஸ்ரீயத்து அஷிஸ்ரீயதாம் அஷிஸ்ரீயன்னு வரும் ஃபார்ம் அந்த அந்த திக்குல இந்த புரியறதா உங்களுக்கு புவனாந்தரேஷு சஞ்சரிஷ்ணு ஸ்ரீய ஆசிரிய சஹ இரண்ய யாம் எதிர்ச்சையா யாம் திஷம் எதிர்ச்சையாக எந்த திக்கை அஷிஸ்ரியது ஆசிரயம் செய்து கொண்டிருக்கிறானோ ஆர் எந்த இடத்துல அவன் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தானோ அதை சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தான் எந்த திக்கை அவன் ஆசிரியன் இருந்தானோ அப்பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா முக்குட்ட உபல ஸ்கலத் கரைஹி திரிதைஹி அது வந்து இந்த திரிதசைக்கு இது அட்ஜெக்ட் இந்த தேவர்களினால் எப்படிப்பட்ட தேவர்களினால் அப்படின்னா திடீரென்ற தூக்கப்பட்ட கைகள் அதனால அந்த ரத்தனங்களுக்கு மேலே வைக்கப்பட்டு ஒரு ஒரு தடுமாற்றத்தோடு அவ வந்து அந்த திக்கை நமஸ்கரிக்கிறான் அது எப்படி அப்படின்னா முக்குட்டம் அப்படின்னா அவ தலையில் அணிஞ்சு இருக்கிற கிரீடம் அந்த முக்குட்டானாம் உபலாகா உபலம்னா கற்கள்னு அர்த்தம் உங்களுக்கு கல்ன்னு அர்த்தம் முக்குட்டான உபலாகா அதில் ஒரு தடுமாற்றம் அப்படி தாதிருஷாகா கராகா அப்படிப்பட்ட கைகள் ஏஷாம் யாருக்கோ அவர்கள் அவர்களினால் தைஹி திரிதைஹி அந்த தேவர்களினால் என்ன பண்ணப்பட்டது அப்படின்னா அவ வந்து த்ரிசந்தியம் மூன்று காலமும் மூன்று டைமும் என்ன பண்ணுறா அப்படின்னா இந்த அகாரி அந்த எந்த திக்கிற்கு எங்கு இரண்ய கசிப்பு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கானோ அந்த திக்குக்கு இந்த திரிதசைஹி நமக அகாரி நமஸ்காரம் என்பது செய்யப்பட்டது அகாரி அப்படிங்கிறதும் உங்களுக்கு லுங்கு செய்யப்பட்டது கர்மணி அது செய் கர்மணி லுங்கு அது இவ இந்த இவாழ்னால செய்யப்பட்டது தேவர்களினால் தேவர்கள் கிருதவந்தகா 아가로드 네. தேவர்களினால் செய்யப்பட்டது என்ன செய்யப்பட்டது நமக அகாரி நமஸ்காரமானது செய்யப்பட்டது எங் எதுக்கு தஸ்யை திஷே அந்த திக்கிற்கு எந்த திக்கிற்கு எஸ்யாம் யாம் திஷம் அசிஸ்ரியது சஹ இரண்ய எந்த திக்கை இந்த இரண்ய கசுப்பு செய்து கொண்டிருந்தானோ எப்பொழுது பண்ணான் எதிர்ச்சையா எப்படிப்பட்ட இரண்ய கசுப்புஹூ ஸ்ரீய ஆசிரய மேலுமென்ன மேலும் என்ன புவனான் சஞ்சரிஷ்ணு எல்லா இடங்களுக்கும் சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பவனாக அவன் அப்படிப்பட்ட அவனுக்கு அவன் தி திக்கிற்கு திரிதைஹி நமக அகாரி இந்த தேவர்களினால் நமஸ்காரம் என்பது செய்யப்பட்டது எப்படிப்பட்ட தேவர்கள் முக்குட்ட உபலஸ்கலத் ஸ்கலத் கரைஹி திரிதை

அதாவது சக அந்த எதிர்ச்சையா யாம் திசம் எதாஷ்ரயதி எதிர்ச்சையாக எந்த திக்கை ஆசிரயம் செய்கிறானோ ஸ்ம தாம் திசம் அந்த திக்கை இவ எல்லாரும் என்னென்ன தத் கஷணம் தேவாகா விஜகு அந்த க்ஷணம் அந்த தேவர்கள் வந்து அதை வந்து அந்த சைடு திரும்பி விண்டுறான் சந்தியாவந்தனே அப்படி திங் நியமம் பரித்திய ததாகமன பயாத்து தஸ்ய திசையை நமஸ்கார கிருத்தக இது பாவாக புரியறதா சந்தியாவந்தனத்துக்கு வந்து ஒரு பர்டிகுலர் திக்கை பார்த்து தான் நீங்கள் நமஸ்காரம் பண்ணணும் அந்த ரூலை கூட அவன் இவா பிரேக் பண்ணிவிட்டு எந்த சைடு இரண்ய கசிப்பு வரானோ டபால்னு அந்த சைடு திரும்பின்றா எல்லா தேவர்களும் பயத்தினால நல்லா இருக்குல்ல ஸ்லோகம்

அ சோபி யயா ஏவ அத இ ஆக அந் இப்படிப்பட்ட ஹிணிய கஷிப்புவும் ஒன்னால் தான் கொல்லப்பட்டான் அப்படின்னு சொல்கிறா என்ன இந்த ஸ்லோகம் அப்படின்னா சட்டாச்சட்டாபிண்ணேன பிப்ரதா நிருசிம்ஹ சைம்ஹீம் அதனும் தனும் துவயா ச முக்த காந்தா ஸ்தன ஸ்தங்க ஸ்தனஸ்தங்கபங்குரை உரோஹோவிதாரம் பிரதிச்ச்கரே நகை அதாவது நீ வந்து ஹிரண்ய கசிப்பு கொண்ணுட்ட இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் எப்படி எப்படி கொண்ட என்ன மாதிரி அவதாரம் எடுத்துக்கொண்டேங்கிறது தான் ஸ்லோகத்தினுடைய விஷயம் உங்களுக்கு ஓகேவா ஹே நிருசிம்ம சஹத்வையா பிரதிச்சஸ்கரே அவன் அந்த ஹிரண்ய கசிப்புவானவன் ஒன்னால் கொல்லப்பட்டான் சரியா துவயா ஹத்தகன்னு அர்த்தம் ஒன்னால் கொல்லப்பட்டான் அந்த இரண்யக்சு பூவானவன் இதுதான் இதனுடைய மெயின் சென்டென்ஸ் ஓகேவா இங்க வந்து இது பார்த்தேள்னா அதனும் சைம்ஹீம் சைஹீம் தனும் சைஹீம் சிம்ஹம் அந்த சிம்ஹசே இமாம் சைஹீம் சிங்கத்தினுடைய தனு தான் நான் நரசிம்மா நரசிம்மாவதாரம் தான் எடுத்தார் ஸோ சைஹீம் தனும் ஸோ வந்து ஹே நிருசிம்ஹ அத்தனும் சைஹீம் தனும் சரியா பிப்ரதா சட்டாச்சட்டாபிந்தன துவா ஸ்தனசங்க காந்தாஸ்தனசங்கபங்குரை பங்குரை உரோஹோ விதாரம் பிரதிச்சஸ்கரே நகை நகைஹி பிரதிச்சஸ்கரே ஸோ வந்து என்ன அப்படின்னா நீ வந்து என்ன தனு ஓஹே நிருசிம்ஹ் நிருசிம்ம அவதாரம் எடுத்துட்டு இருக்கவரே நீ என்ன பண்ண அப்படின்னா அதனும் சைஹிம் தனும் பிப்ரதா நீ வந்து அத்தனும் அப்படி தனு அப்படின்னா சொல்பம்னு அர்த்தம் சின்னதுன்னு அர்த்தம் அதனு அப்படின்னா ஹியூஜ் பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு ஆகாரத்தை எடுத்துண்ட அதுக்கப்புறம் எப்படி அப்படின்னா சைஹீம் தனும் அப்படிங்கிறது சிம்ஹசிய இமாம் சை சைம்ஹீம் சிங்கத்தினுடைய இந்த ஆகாரங்கிறது அந்த சைஹீம்ங்கிறது குடிக்கிறது தனு அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் காயம் சரீரம் சிங்கத்தினுடைய சரீரத்தை என்னது பிப்ரதா தாங்கி கொண்டிருந்த உங்களால் அதாவது நிருசிம்ஹ அவதார பாஜா இத்தியர்த்தக ஆமா நிருசிம் அவதாரத்தை எடுத்துட்ட நீங்கள் என்ன பண்ணீள் அதுக்கப்புறம் அதனும் அதனும் சொன்னாரோனோ ரொம்ப விஸ்தீர்ணமாக இருக்கின்ற அதனால ரொம்ப ஹியூஜ் சரீரம் எடுத்ததுனால அதனுடைய இம்பேக்ட் என்ன அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா சட்டா பின்ன கனேன யா சட்டா சட்டா பிகி அப்படின்னா உன்னுடைய அந்த பிடரி இருக்கு பாருங்கோ ஏன்னா நீ வந்து எடுத்துட்டு இருக்க அந்த பிடலு பிடரியினால உன்னுடைய அந்த மேன் அந்த பிடரிகளால் என்ன பண்ணுற பண்ணப்பட்டது அப்படின்னா பின்ன கனாகா பி கணம்ங்கிறது மேகம் உங்களுக்கு சட்டா சட்டா பின்ன கன என்ன அப்படின்னா சட்டா சட்டாபிஹி அப்படின்னா உன்னுடைய கேசர சமூகி பின்னாகா மேகாகா அதாவது மேகங்களே பிளக்கப்பட்டன அப்படின்னா ஆகாசத்தை தொடுற அளவுக்கு அப்ரம் கஷ விக்கிரகத்வாத்து இது பாவக மேகத்தை தொடுற அளவுக்கு விக்கிரகம்னா ஆகாரம்னு அர்த்தம் ஒரு பெரிய ஆகாரத்தை எடுத்துண்ட துவயா உங்களால் சஹ அந்த இரண்ய ஆனவன் நகைஹி பிரதிச்சஸ்கரே நகங்களினால் கொல்லப்பட்டான் பிரதிச்சஸ்கரேங்கிறது சஸ்கரே சஸ்கராத்தே சஸ்கரே சரியா உங்களுக்கு லிட்டுல காரம் அது ஹம் நகைஹி நகங்களினால் கொல்லப்பட்டான் ஸோ நகைஹி துவயா நகைஹி சஹ பிரதிச்சஸ்கரே உங்கள உங்களால் நகங்களினால் சக இரண்ய கொல்லப்பட்டான் எப்படி கொல்லப்பட்டான் உரோகோ விதாரம் அவனுடைய உரு உரசு அப்படிங்கிறது மார்புன்னு அர்த்தம் அந்த மார்பினுடைய விதாரம் பிள பிளந்ததுனால நகைகி அப் அந்த நகங்களினால அவனோட மார்பை பிளந்து நீங்க கொன்னீங்கோ மேலும் அந்த நகைஹிக்கு வேற என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா முக்த காந்தா ஸ்தனசங்க பங்குரைஹி அப்படின்னா அந்த அந்த நகங்கள் வந்து இன் ஜெனரல் நகங்கள்லே பயங்கர ஃப்ரெஜைல் ஃப்ரெஜைலாக இருக்கின்ற ஒரு நகங்கள் இல்லையா டக்குன்னுனா உடஞ்சி வேடும் நகங்கள் ஆமாம் அவைகள் வந்து முக்த காந்தா ஸ்தனசங்க பங்குரைஹி நகைஹி காந்தாவினுடைய ஸ்தனத்தனுடைய ஒரு சங்கத்தினால் உடையப்படுற உடையக்கூடிய அந்த நகங்களினால் நீ இந்த இரண்ய கசிப்பை கொண்டு விட்ட அப்படின்னு சொல்கிறாரு சாதாரண பெருசாக பெருசாக ஒரு ஆயுதத்தை எடுத்துன்னு வரல சாதாரண நகத்தினால தான் நீ பிளந்த அவனுடைய மார்பை ஏன்னா இது என்ன விஷயம் அப்படின்னா போன ரெண்டு ஸ்லோகத்தில் ஆணாளப்பட்ட தேவர்கள் அவ சமூகமே இவனுக்கு பயந்து கோட்டையை வலப்படுத்திண்டா பலவிதமான காரியங்களை செஞ்சுண்டா அப்படிப்பட்ட அவனை எந்த அஸ்திரமே எடுக்கலை நீ அஸ்திரத்துக்குலாம் போவே இல்லை உன்னோட சங்கு சக்கரத்துக்குலாம் நீ போல நகத்தால பொண்ணுட்ட எப்படிப்பட்ட நகம் அப்படின்னா முக்தகாந்தா காந்தா ஸ்தனபங்க காந்தா ஸ்தன பங்க பங்குரைகி ஸ்தன சங்க பங்குரைகி அந்த காந்தாவினுடைய ஸ்தனத்தோட ஒரு சங்கம் வரும்போது எப்படி நகங்கள் பிளக்குமோ அப்படிப்பட்ட நகங்களினால் நீ இந்த ஹிரண்ய கஷிப்புவ உன்னுடைய உரச வந்து பேத்தெடுத்துட்ட அப்படின்னு சொல்றார் ஆனால் நகத்தால் பேத்து எடுத்தார்னா முந்தின லைனில் வந்து அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி போட்டிருக்கா இவருடைய ஆக்காரம் வந்து குட்டி இல்லையே அதனு அப்படின்னு போட்டிருக்கா ஆகாசத்தை பழக்கிற அளவுக்கு மேகங்களை தொலைக்கிற அளவுக்கு இருக்கிற ஆக்காரத்துக்கு அதே அளவுக்கு நகமும் இருக்குமோனோ ஆனால் என்னதாக இருந்தாலும் அது நகம் தான் அஸ்திரங்கள் இல்லை ஸோ அப்படிப்பட்ட நகங்களாலேயே இந்த இரண்டே கஷிப்பவை நீ பண்ணிட்ட உனக்கு எம்மாத்திரமோன்னு நாரதர் ஏற்றி விடுறார் இனிமே வரப்போகிற பீடிகை அவர் போட்டுகிட்டே வர்றார் நீ வாட் ஆல் யூ யூஹ் டன்

மனசக மனசோ மனசையோகோ இந்த மாதிரி வாக்குக்கும் மனசுக்கும் அகோச்சர மகிமா அப்படின்னா எட்டாத இன்எக்பிளிக்கபிள் சொல்றோம் இல்லையா அனிர்வச்சனியம்னு சொல்றோம் இல்லையா என்னுடைய பத்தி புகழறதுக்கு எனக்கு வார்த்தைகளே இல்லைன்னு சொல்றோம் பார்த்தியா அதுதான் வாங்க வாக்குக்கு அகோச்சரம் அதே மாதிரி மனசகாக்கு அகோச்சரம்னா மனசுனால நான் எண்ணிக்கூட பார்க்க முடியாது இந்த மாதிரி வதம் பண்ண முடியுமான்னு அப்படிப்பட்ட வாக்குக்கும் மனசுக்கும் அகோச்சர மகிம்னகதே கோச்சரம் அப்படின்னா விஷயமாறுதுன்னு இருந்து மாமி அகோச்சரம்னா இவைகளுக்கு விஷயம் ஆக படாத உன்னுடைய மகிமையை நான் என்னன்னு சொல்லுவேன் கிம் அசாத்தியம் இதி பாவம் வேற என்னதான் உன்னால சாதிக்க முடியாது எல்லாமே சாதிக்க முடியும் நல்லா இருக்கு இது கூட வஜ்ரகடினோபி ந கை விதாரிதः இது வாங்மனசையோ அகோச்சர மஹிம் நஹதே கம் அசாத்தியம் இதி பாவம் ஜம்முன்ருக்கு ந சரியாருக்கா மமில்ல நான் தெரிய மாட்டேங்குது ரா அதான் सटाच्चटाभिन्नघनेन विभ्रता नृसिंहसिंहीम् अतनुं तनुं त्वया समुग्धकान्तास्तनसङ्गभङ्गुरैः उरोर्विदारं प्रतिचस्करेन्नखैः அதான் ஸோ இந்த மாதிரி நீ அவரை ஹிரண்ய கசிப்பூவை கொண்ட அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் அதை அசிய ஜன்மாந்தர சேஷ்டைதா சேஷ்டித்த அந்நிய அந்நிய ஆச்சஷ்டே இன்னொன்று சாரி சேஷ்டிதானி ஆச்சஷ்டே இன்னொன்று இன்னொரு ஜென்மத்தில் பண்ணுறதையும் சொல்கிறார் முதல்ல ஹிரண்ய இப்போ அடுத்தது ராவணன் எடுத்துக்கிறார் சரியா வினோதமிச்சன் அததர்ப்ப ஜன்மனோ ரனேன சமம் ச ராவணோ நாம நிகாம க்ஷதரக்ஷணம் அந்த பீஷணம்னு இருக்கா இருக்கா பீஷணோ பீஷணோ கரெக்ட் கரெக்ட் தான் எனக்கு பீஷணம்னு இருக்கு பீஷணோ தான் கரெக்ட் சரியா ஆமா சோ வந்து இது ஆமா ஆமா அதாவது அதாவது ஸோ வந்து என்ன அப்படின்னா அவ என்ன தான் வந்து இரண்ய கசிப்பு வந்து செத்து போனாலும் அவனுக்கு வந்து இந்த அந்த சத்ருபாவம் த எனிமிட்டி ஹேட் டுவர்ட்ஸ் தேவாவில் அது போல் அவனுக்கு இன்னும் அது இருந்துகிட்டே இருக்குது அதனால் திருப்பியும் ராவணனாக சரீரம் எடுத்துகிட்டு வந்தான் இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் சரியா ஸோ வந்து என்ன இதுக்கு வந்து இது அன்மயம் பார்த்தேன்னா அதை சக புனக த்ஷை சமம் ரணேன ரணே தர்ஜன்மன்கண்ட வினோதம் இச்சன் திவரட்சணம் நமபீஷ ராவண நாம ரக்ஷ பபூவ சரியா ஸோ வந்து என்ன அப்படின்னா இந்த ரக்ஷ ராச ராவணோ நாம பபுவை இதான் மெயின் ரக்ஷாங்கிறது ராட்சசகனு அர்த்தம் ராட்சசன் ராவணங்கிற ஒரு நாக்ஷ ராட்சசன் வந்தான் எப்படி அவன் எப்படி இருக்கான் நிகாம பீஷணக நிகாம பீஷணா எக்ஸசிவ்லி பயங்கரக பயங்கரமான பயங்கரமான ஒரு ராட்சசன் அந்த ராவணன் சரியா அவன் ஏன் வந்தான் அப்படின்னா அத அதன பிறகுன்னு அர்த்தம் எதுக்கு பிறகு இந்த மாதிரி இரண்ய கஜிபூ அதை ஆனதுக்கப்புறமும் அவனுக்கு வந்து இந்த தேவர்களுக்கிட்ட இருக்கிற அந்த ஒரு வைதி பாவம்ங்கிறது போகாத காரணத்தினால் அவன் என்ன சக இரண்ய என்ன பண்ணா புனக திரும்பவும் திரிதஷைகி சமம் தேவர்களோடு கூட என்ன பண்ணா ரணேன ரணம்னா பேட்டில் அர்த்தம் வார் போர் அதுல அதுல மேலும் அவன் எப்படி இருக்கான் அந்த ராவணன் அந்த இவன் சாரி அந்த ஹிரண்ய கசிப்பூ அப்படின்னா தர்பஜன்மனக அப்படின்னா அவனுக்கு வந்து திமிருலே தான் பிறந்திருக்கான் தர்பாத்து ஜென்ம அஸ்ய இது தர்பஜன்மா சரியா தான் யாருக்கு பிறப்போ அவன் அப்படிப்பட்ட அவன் ரணேன கண்டுவாகா ரணேன கண்டுவாகா அப்படின்னா ரணேன கண்டுவாகா வினோதக ரணக கண்டுகூ வினூததி அதாவது அவனுக்கு வந்து இவா அவனுக்கு அப்படி ஒரு திமிரு ஒரு அரகன்ஸ் இருக்குது அந்த அரகன்ஸுங்கிறதுனால அவனுக்கு உடம்பு பூரா ஒரு என்ன சொல்கிறது ஒரு மயிர்கூச்சல் எந்த மாதிரி இருக்குது அதை வந்து எதனால் வந்து அவன் சுறிஞ்சிக்கிறான் அப்படின்னா அந்த அரிப்பை அப்படின்னா ரணேன சண்டை போடுறதுனால கண்டுவாகா வினோதம் இச்சன்னு அந்த அந்த போர்க்களங்கிறது அதாவது சில பேருக்கு ஒரு இது சொல்லுவா தெரியுமாணும் அவளுக்கு வந்து இவளை அழிக்கிறது ஒரு கொசு மாதிரி அவா அப்படின்னு சொல்லுவா தெரியுமா இது அந்த மாதிரி தான் அவளுக்கு வந்து இவனுக்கு வந்து அப்படி ஒரு தர்ப்பம் ஒரு அரகன்ஸுங்கிறது இருக்கு அந்த அரகன்ஸை வந்து அவன் எதனால காமிச்சிக்கிறான் அப்படின்னா இப்படி இப்படி பண்ணதுனால நான் தள்ளி விட்டுருவேன் அப்படிங்கிறாள் அதனால் ஒரு வினோதத்தை அந்த சண்டை போடுறதுங்கிறது இட் கிவ்ஸ் இம் ஹாப்பினஸ்ஸு அது வந்து ஜஸ்ட் அவனுக்கு சொரஞ்சிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு அதை இச்சன்னு ஆசைப்பட்டு கொண்டு என்ன ஆச்சு மேலும் அப்படின்னா திவக க்ஷதனம் திவக அப்படிங்கிறது ஸ்வர்க்கம் திவக ரக்ஷணம் க்ஷதம் அனேன அந்த சொர்க்கத்துக்கு ரக்ஷணம் அதாவது சொர்க்கத்தினுடைய ரக்ஷணம் காப்பாற்றுதல் என்பது க்ஷதம் அழிக்கப்பட்டது யாரால அனேன அப்படிப்பட்ட இவன் சமஸ்தபதம் பார்த்தம் சொல்லணும்னா ரக்ஷணம்னு போட்டிருக்காரு வியாக்கியானத்தில் அதாவது தியூ அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஸ்வர்க்கம் அதுக்கு ரக்ஷணம்ங்கிறது க்ஷதம் ஷதம்ங்கிறது அடிபடுறது இல்லைன்னா அழிவு அழிஞ்சு போகிறது ஸோ அந்த திவாக அந்த ஸ்வர்க்கத்தினுடைய ரக்ஷணம் க்ஷதம் ரக்ஷணம் க்ஷதம் அனேன ஹிரண்ய கசிப்புனா சரியா அப்படிப்பட்ட அந்த அவன் திருப்பி என்ன வானான் அப்படின்னா நிகாம பீஷணாக ராவணோ நாம ரக்ஷா பபுவ நிகாம பயங்கர எக்ஸசிவ்லி பயங்கரனான இது வந்து இந்த நிகாம பீஷனாக இஸ் அண்ட் அப்ஜெக்டிவ் ஃபார் ராவண ஆர் ரக்ஷஹ ரொம்ப நிகாம பீஷனாக எக்ஸசிவாக பயங்கரமாக இருக்கின்ற ரக்ஷ இந்த இராட்சசனானவன் ராவண ராவணோ நாம பபுவ ராவணன் என்கிற பெயரினால் பிறந்தான் திருப்பியும் அப்படின்னு சொல்லி இதில் வந்து முடிக்கிற இது வந்து எஸ்மாது லோகத்திரயம் ச ஏதத் திராவிதம் ராவிதம் பயமாகம் தஸ்மாத் தம் ராவணோ நாம நாம்னா வீரோ பவிஷ்யசி எந்த மூணு லோகமும் யாரால் வந்து பயமுறுத்தப்பட்டதோ அதனால தான் அவனுக்கு ராவணன்னே பேர் சரியா அவனோட ஒரு இது விஸ்ரவசா அபத்தியம் பூமான் ராவண இது ஆமாம் ராவண ஆதேச ஆமாம் ரவணாதேஷாம் ஸோ இராவணங்கு ராவணோ நாம ராவண இது பிரசித்தம் இரட்ச பபூவ ராட்சச யோனவு ஜாத்த இத்தியர்த்த ராட்சச யோனினா சரீரம் ராட்சசனுடைய சரீரத்துல திருப்பியும் பிறந்துட்டான்னு அர்த்தம் அதே ஹெரிய கஜிப்பு தான் இதே இதே இவா தானே பல ஜய விஜயாதானே அவாதான மூணு ஜென்மமாக மூணு விதமா எடுத்துக்கிறா இரண்ய்சகன் இரண்யகசிப்பூ ராவணன் கும்பகர்ணன் ஸோ வந்து அதே இரண்யகசிப்பூங்கிறவன் திருப்பியும் ராவணனாக வந்து தன்னுடைய அந்த தர்ப்பத்தை வந்து காமிக்கிறான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார்